நம்மளுக்கு எத்தனையோ விதமான கவலைகள் இருந்துருக்கும். பணம் அப்படின்னு நினைக்கும் பொழுதே ஒரு சில கவலைகள் இருக்கும். அடுத்து குடும்பம் அப்படின்னு நினைக்கும் போதே ஒரு சில கவலைகள் இருந்துருக்கும். அடுத்து படிப்பு அப்படின்னு நினைக்கும் போதே கவலை, வேலை, தொழில் இப்படின்னு ஒவ்வொரு விஷயங்களில் நமக்கு கவலைகள் இருந்துருக்கும். இன்றைக்கி அந்த கவலையிலிருந்து மாற்றங்கள் பிறப்பிக்கிறதுக்கு உண்டான இரண்டு விதமான ஆன்மீக தாந்திரிக பிராயச்சித்தம், நமக்கு எது சௌரியமோ அந்த பரிகாரத்தை நம்ம பண்ணிக்கலாம். இரண்டு பலன்களும் ரொம்ப அற்புதமான பலன்களை தரும். ஒன்று, இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா வன்னி மரம். இந்த வன்னி மரம் அப்படிங்கிறது க்ஷேத்திர விரக்ஷம்னு சொல்லுவாள். நிறைய ஆலயங்களில் வன்னி மரம் அந்த க்ஷேத்திர விரக்ஷமாக இருக்கும். வன்னி மர வழிபாட்டுக்கு ரொம்ப மகத்துவங்கள் அதீதமாக இருக்குது. ராமபிரான் வன்னி மரத்தை வழங்கி தான் ஒவ்வொரு காரியத்தை பண்ணுவாருங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள முடிகிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம புராணங்களில் இந்த க்ஷேத்திர விரக்ஷ மரங்களில் விசேஷமான மரம்ங்கிறது வன்னி மரம்னு சொல்லுவோம். முருகப்பெருமானுக்கு வன்னி இலையில் பூஜை பண்ணால் ரொம்ப மகத்துவம். அது இன்னொரு பிரத்யேகமான ஆன்மீகத்தகவல் நம்ம பார்ப்போம். சரி, இன்றைக்கி இந்த வன்னி மரத்துக்குண்டான சிறப்புகள் பற்றி நம்ம பார்த்துட்ருக்கும் பொழுது நம்ம மன நிம்மதி இருக்கிறதுக்கும் நம்ம கஷ்டங்கள்லாம் போகிறதுக்கும் நிம்மதியான தூக்கம் வரணும் சார், எனக்கு இந்த பிரச்சனைகள்லேருந்து விடுபடணும் அப்படின்னு நினைக்கிற வாழ்க்கையில் இந்த வன்னி மரத்துக்குண்டான விசேஷத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது வன்னி குச்சின்னு சொல்லுவேன், அந்த குச்சிகள் ரொம்ப விசேஷமானது. அதில் வந்து குச்சியை வந்து நம்ம எடுத்து அழகாக மஞ்சளை தடவி அதை சந்தன குங்குமம் இட்டு குங்குளியம்னு சொன்ன சாம்பிராணியை வன்னி குச்சி காமிச்சு டெய்லி வந்துட்டெல்லாம் சுவாமியினுடைய படத்துக்கிட்ட எடுத்து வச்சு அந்த வன்னி மரத்தை தொட்டி ஓம் சிவாய நமஹ நம சிவாய நமஹ நம சிவாய நமஹங்கிற மந்திரத்தை சொல்லி ஒரு 108 தடவை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வெளியில் எங்கேயும் போகும்போது உங்கள் காரிய வெற்றி அனுகூல்யமாக இருக்கும். வன்னி குச்சிக்கு அவ்வளோ பலன்கள் உண்டு. எனக்கு சார் வன்னி குச்சி நான் கிடைக்கல, நான் என்ன பண்ணுறது? வன்னி மரத்துக்கு அடியிலேயே அந்த குச்சி கிடைக்கும், தாராளமாக எடுத்து நம்ம பண்ணிக்கலாம். சப்போஸ் அப்படி இல்லைன்னா வன்னி இலை இருக்குது பார்த்தலா, அந்த இலையை எடுத்துன்னு வந்து லேசாக அதில் மஞ்சள் நினச்ச மஞ்சளை தெளித்து விட்டு ஒவ்வொரு இலையை எடுத்து சிவாயனமாக சிவாயனமாகனு சிவபெருமானுக்கு 108 தடவை ஜெபிச்சுட்டு நம்மளுடைய வெளி காரியங்களுக்கு போனோம்னா அந்த காரிய வெற்றி ஆகிடும். காரிய வெற்றி ஆனாலே மனசில் இருக்கக்கூடிய பாரங்கள் குறைஞ்சிடும். நமக்கு காரிய வெற்றி தான் மன அழுத்தத்திலேருந்து விடுமுறை. ஆக இந்த மனதில் நிம்மதி தோணும், நல்ல தூக்கம் வரும், நல்ல மாற்றம் கொடுக்கும். அந்த இருக்கக்கூடிய வீட்லேயே ஒரு பாசிட்டிவான எனர்ஜிகள் கூடி வரும். அப்பேற்பட்ட அற்புதமான சக்தி, மருத்துவ குணமுடையது, அற்புதமான சக்தி கொண்டது இந்த வன்னி மரம் இலை குச்சி. இதை வழிபாடு பண்ணும்போது நல்ல மாற்றங்கள் கொடுக்கும். இதை நித்தினம் பண்ணுறது நல்ல பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். அது பரமேஸ்வரருக்கு பண்ணும்பொழுது எப்பேற்பட்ட துன்பங்களாக இருந்தாலும் போதும். அந்த மாதிரி இடைவிடாது இந்த வழிபாட்டு முறைகளை தொடர்ந்து பண்ணுறவாளுக்கு நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் கிடைக்கும்னு இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயச்சித்தத்தில் வன்னி மரத்துக்குண்டான சிறப்புகள். வன்னி மரத்தை வழிபட்டால் வாழ்க்கையில் மேன்மை பெறுவோம். அப்பேற்பட்ட அற்புதமான செய்திகள் நம்ம பார்த்தோம்னு சொல்லி இன்றைக்கி நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உலகெங்கும் இருக்கக்கூடிய புதிய நேயர்களுக்கு இறைவனுடைய பூர்ணமான அனுகிரகத்தோடு, வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில் குகனுண்டு குறைவே இல்லை கந்தனுண்டு கவலை இல்லை மனமே, வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகிறான்.